மேபி நீங்க கேட்டிருக்கலாம், சின்ன சம்பவம் தான், கேளுங்க. ஒரு கூட்டமான நிறைய கரடிகள்லாம் இருக்குது, ஓகேவா? சோ இந்த எல்லா கரடிகளுக்குள்ளயும் ஒரு கேள்வி ஒரு நாள் வந்து, என்ன கேள்வி தெரியுமா? நம்மள யாரு ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு கேள்வி. நம்மள யாரு ஸ்ட்ராங், நானா ஸ்ட்ராங், நானா ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லா கரடியும் சொல்லாச்சு. இது சரியா வராது அப்படின்னு சொல்லி அந்த கரடியோடைய அந்த லீடர், ஸோ எல்லாத்துக்கும் லீடர் இருக்க மாதிரி அந்த கரடிகளோட லீடர் சொல்றேன். எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதோ அங்க தெரியுதா ஒரு மலை, அந்த மலையில யார் ஏறி அவங்க வந்து டாப்புக்கு அடையிறாங்களோ அவங்க தான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு ஒன்னு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த மலை ரொம்ப பெருசு, ரொம்ப ஹைட்டு. ஓகே பரவாயில்ல, யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டேட் அன்னைக்கு எல்லா கரடிகளும் வந்துருச்சு. என்னால முடியும், நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு நினைக்கிற எல்லா கரடிகளும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு எல்லா கரடிகளும். அப்போ நிறைய கரடிகள் ஏறுது, பாதி வழியில செய்யுது, நமக்கு தேவையில்லாத விஷயம், நம்ம உடல் நிலைக்கு இது செட் ஆகுது அப்படின்னு சிலது வந்து கீழே வந்துருச்சு. சில கரடிகள் போக ஆரம்பிச்சது போய்கிட்டே இருக்குது, முடியும் 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 அப்படின்னு ஒவ்வொன்றும் அதுங்களுக்குள்ளேயே சொல்லிட்டு போக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சான். ஓகே, இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு மூணு கரடிகள் பேசுது. ஏய், இதுக்கு மேலே போனா நம்ம உயிர் பழக மாட்டோம், எக்ஸாம்பிள் நம்ம கீழே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருக்க அஞ்சு கரடிகளில் மூணு கரடி கீழே வந்துச்சு. இப்போ போயிட்டு இருக்குது எத்தனை? ரெண்டு. ஓகே, ரெண்டும் சொல்லிக்கிட்டே போகுது, ஏய் நம்மளால முடியும் வா போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு ஓ சொல்லிக்கிட்டே அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கு. இன்னொன்று தெரியுமா, போயிட்டு இருக்கிற ஒரு கரடியோடைய நேம் வந்து பிங்கு, இன்னொரு கரடியோட நேம் ரெடி. ஓகேவா, சும்மா அவங்களுடைய ஞாபகத்துக்கு சொல்றேன். ஓகே, ஸோ பிங்கி வந்து போயிட்டே இருக்கு, ரெடியும் நானானியா அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷனோட போயிட்டே இருக்கு. அந்த டைம்ல இப்போ பிங்கும் வந்து போயிட்டு இருக்கு, ரெடி வந்து சொல்லுது, ஏ பிங்கி இதுக்கு மேல பிங்கு இதுக்கு மேல போனோம்னா நம்ம செத்துருவோம், நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம், நம்ம ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது பெருசு இல்லை, நம்மளுக்கு உயிர் தான் பா முக்கியம், போதும் போதும் வா நம்ம போயிடலாம், நம்ம ரெண்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரைஸ் தான் வருவோம், வா நம்ம போயிடலாம், நம்ம ஸ்ட்ராங் தான், வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க பிங்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல, அது உடனே போய்கிட்டே இருக்கு. ரெடி பார்த்துச்சு, அம்மா இதுக்கு மேலே போனோம்னா நம்ம செத்துருவோம், நம்மளுக்கு உயிர் தான் ரெடி, பிங்கை பற்றி நம்மளுக்கு தெரியாது, அது என்னன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெடி கீழே இறங்கிடுச்சு. பிங்குல போய்கிட்டே இருக்கு, ரெடி நினச்சிதான் சரி நம்ம இங்கிருந்து பிங்கு பார்ப்போம், திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நினைச்ச மாதிரியே அது அதோடைய கோல் அடைஞ்சது, டாப்புக்கு போயிடுச்சு. ஐயோ ரெடி இல்லை, ரெடியோட பேச முடியலச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துச்சான். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருது பிங்கு, எல்லாரும் சந்தோஷமா, ஏன் நம்ம கூட்டத்தில் யாராவது ஒருத்தங்களாவது அதை அட்டைன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரெடி வந்து, ஏ எப்படி பிங்கு நீ அங்கே வரைக்கும் போன அப்படின்னு ஒன்னே பிங்கு ஒன்றுமே சொல்ல. அப்புறம் இங்கே கூப்பிட்டு, ஏ பிங்கு என்ன அப்படின்னு ஒன்னு, ஆ என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். ஐயோ அப்பதான் ரெட்டிக்கு தெரிஞ்சுதான் பிங்கு காது கேட்காதான் அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா, நம்மளோட வாழ்க்கையில நம்ம காது கேட்காத ஒருத்தங்களா இருக்கணும்னு நான் சொல்ல வரல. இக்னோர் நெகட்டிவிட்டிஸ், நம்ம சில விஷயங்கள்ல தப்பு செய்வோம், கரெக்ட் தான், நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் நம்மளுக்கு சஜஷன் சொல்லுவாங்க, அனலைஸ் பண்ணுங்க, அது கரெக்ட்னு தோணுச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்ல தேவைன்னு தோணுச்சா just ignore அப்படிதான் simple and இன்னொரு விஷயம் நம்மளுடைய கோல் அட்டைன் பண்றதுக்கு நம்மளுக்கு முக்கியமான தேவை we can do it as Lord is with me so எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் மறக்காம ஒரு பர்சன் அந்த மட்டும் உங்களோட மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிச்சுக்கோங்க I can do all things through my Christ who strengthens me okay friends see you in the next video until then sharing off Jonah Jiva bye bye